தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுகிறின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஏசாயா 30:19. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து நான் சொல்லுகிறார், இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்த உன் வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டங்கள், யாரையும் நம்ப முடியவில்லை. நம்பினவர்கள் என் கழுத்துக்கு கத்தி வைக்கிறார்கள், நம்பினவர்கள் என்னை உதறி தள்ளினார்கள், என் மனதை வேதனைப்படுத்தினார்கள், புண்படுத்தி விட்டார்கள். ஐயோ, நான் இனி வாழ்வதை விட மிகவும் நான் மரித்து போவது மிகவும் எளிதாக இருக்குமே என்று நீ கதறிக்கொண்டிருக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்குவார், அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருள்வார். இன்று கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆமென். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அழாத நாளே கிடையாது. யாருக்கும் தெரியாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் கூப்பிடுதின் சத்தத்திற்கு யார் செவி கொடுப்பார்கள்? என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி அழுகிற இன்றைக்கு அமேன் உன் சத்தத்தை கேட்கிறார். இன்றைக்கே கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருவார், ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரையே சார்ந்திருப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.